கற்றுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் கனமும் உண்டாவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாளிலே தியானத்திற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேதபோதி ஆதியாகமத்தின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் போது நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தால் நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனிதனை குறித்து வேதம் இவ்வளவு அழகாய் சொல்லுகிறது என்று சொன்னால் அவன் எத்தனை எத்தனை ஆண்டவருக்கு பயந்து நடந்திருப்பான் என்பதை நினைவு கூர்ந்து பாருங்கள் பூமியில் வாழ்ந்த ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் இப்படி ஒரு பெரிய ஒரு சாட்சியான அறிக்கையான சேலை நமக்கும் கொடுத்து கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த மனிதன் உண்மையாக அன்று நீதி உள்ளவனாக நேர்மை நேர்மையுள்ளவனாக பயப்படுகிறவனாக அவருக்கு கீழ்ப்படுகிறவனாக வாழ்ந்திருப்பான் என்பதிலே எல்லளவும் ஐயமில்லை முதலாவதாய் பார்க்கும்போது இந்த மனிதனை குறித்து ஒரு சில குண அதிசயங்களை குறித்து நாம் கவனிக்கும்போது நோவா ஒரு நீதி உள்ள மனிதர் என்று சொல்லி திருமுறை அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எப்போதும் தேவனோடு சரியான முறையிலே நல்ல உறவையும் நல்ல ஐக்கியத்தையும் வைத்திருந்ததான் இந்த நோவா நீதி உள்ள மனிதர் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவரோடு நல்ல உறவை வைத்தபடியினாலே நல்ல ஐக்கியத்தை வைத்தபடியினாலே ஆண்டவருக்குரியவனாய் அவன் வாழ்ந்தபடியினாலே அவனை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன நோவா ஒரு நீதி உள்ள மனிதர் என்று சொல்லுகின்றார் ஏன் நீதி உள்ள மனிதர் என்று சொல்லுகின்றார் அந்த காலத்திலே இந்த பூமியானது மிகவும் சீர்கட்டதாக இருந்தது பாவம் நிறைந்திருந்தது அக்கிரமம் இருந்தது பலவிதமான துர்க்குணங்கள் இந்த பூமியில் நிறைந்திருந்தது அதைத்தான் வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் அதனுடைய பதினொன்றாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் பூமியானது தேவனுக்கு முன்பதாய் இருந்தது கொடுமையினால் நிறைந்திருந்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆனால் கத்து நோவாவை பார்க்கும்போது இந்த நோவாவுனுடைய குடும்பத்தை பார்க்கும்போது இந்த நோவா கத்தருக்கு முன்பதாக நீதிமுள்ளவனாயிருக்கிறான் அதை தான் வேதத்தில் வாசிக்கும் போது ஆதியாக மேலாம் அதிகாரம் அவருடைய ஒன்றாம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் அருமையானதே உடைய பிள்ளைகளை ஆண்டவர் நம்மை பார்க்கின்றவராகவே இருக்கின்றார் சில வேளைகளிலே நாம் நினைக்கலாம் ஆண்டவர் என்னை பார்க்கவில்லை என்று சொல்லி இல்லை நாம் எப்படி இருக்கிறோம் எப்படி வாழுகின்றோம் எப்படி நம்முடைய நடைகள் நம்முடைய உடைகள் நம்முடைய செயல்கள் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் எப்போது நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றார் இந்த உலகம் எல்லாம் சில வேளைகளில் பாவம் நிறைந்திருந்தாலும் அநீதி நிறைந்திருந்தாலும் அக்கிரமம் நிறைந்திருந்தாலும் ஆண்டவரை நேசிக்கிறதான் நீங்கள் ஆண்டவரை நம்பியிருக்கிறதான நீங்கள் அவருக்குரியவர்களாய் வாழ வேண்டும் அதை அவர் பார்க்கின்றார் பார்த்து அவர் ஒரு சாட்சி சொல்லுகின்றார் என் மகன் என் மகள் நீதி உள்ளவர்கள் என் மகன் என் மகள் எனக்கு உண்மை உள்ளவர்கள் என் மகன் என் மகள் எனக்காக செயல்படுகிறவர்கள் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு நம்மை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி கொடுக்கிறார் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் இருக்கிறேனா நான் ஆண்டவருக்கு பயந்து செயல்படுகிறேனா அவருடைய சித்தத்தை செய்வதற்கு என்னை நான் முழுமையாய் அர்ப்பணித்து அர்ப்பணித்திருக்கிறேனா அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை நான் கேட்டு நான் கீழ்ப்படிந்து என்னுடைய வழிகளை நான் அமைத்திருக்கிறேனா என்று சொல்லி நம்மை நாம் தற்பரிசோதனை செய்து கொள்வதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார் என்பதை நினைவில் கூர்ந்து ஆண்டவரே என்னிடத்தில் இப்படிப்பட்டதான பாவங்கள் இருக்கும் என்று சொன்னால் ஏதாக தவறுகள் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் பிரியப்படாத காரியங்கள் என்னில் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரே உரே என்னை மன்னியும் ஆண்டவரை உரை உமோடு நான் தகப்பன சஞ்சரிப்பதற்கு உமோடு நான் வாழ்வதற்கு உம்மோடு நான் நடப்பதற்கு உமோடு நான் செயல்படுவதற்கு எனக்கு கற்று தாங்க என்று சொல்லி அந்த ஆண்டவிடத்தில் நீங்கள் கேட்டால் உண்மையாகவே அந்த பரிசுத்த தேவன் உங்களுக்கு வழிகளை திறந்து உங்கள் மீது அவருடைய கரத்தை வைத்து ஆசிர்வதித்து வழிநடத்துவார் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை என்று சொல்லி இந்த வார்த்தைகளினால் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்வாராக ஆமேன்